ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு உணவு கதலன். இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பிரெட் அல்வா தான் பண்ண போகிறோம். ஏன்னா இப்போ தான் ஆஃபீஸ்லேருந்து வந்தேன், ஸோ ரொம்ப டயர்டாக இருக்குது. என்னென்ன பாரு என்னென்ன சொல்கிறான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. ஸோ சீக்கிரம் ஒரு ஆஃப் அன் ஹவரில் ஒரு ரெசிபி பண்ணணும்னா அது பிரெட் அல்வா மட்டும்தான் தெரியாமல் தான் பண்ண முடியும். ஏன்னா அதுக்குள்ளே இன்க்ரீடியன்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ அதை தான் நீங்கள் பண்ண போகிறோம். எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச ஒரு ஸ்வீட்டு. உனக்கு பிடிக்குமா? எனக்கும் பிடிக்கும். நான் மோஸ்ட்லி இது எல்லாருக்குமே பிடிக்கும். ஏன்னா வந்து பாய் கல்யாணத்துக்கு போயிருந்தாலே பிரெட் அல்வா சாப்பிடாத ஆளே இருக்க மாட்டீங்க. ஸோ அதனால் இது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். வாங்க அந்த பிரெட் அல்வா எப்படி பண்ணான்னு பார்க்கலாம். என்னுடைய பாய் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க, அவங்கெல்லாம் கொடுத்த கொஞ்சம் கொஞ்சம் டிப்ஸு. அப்புறம் மோஸ்ட்லி டிப்ஸை நம்ம இன்னைக்கு வாங்க மாட்டோம். ஸோ அவங்க கொடுத்த கொஞ்சம் கொஞ்சம் டிப்ஸ்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணி ஒரு அழகான பிரெட் அல்வா தான் நீங்கள் உங்களுக்கு செஞ்சு கட்ட போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம கிச்சனுக்குள்ளே வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைனல் அவுட் புட் இப்படி தான் இருக்கும். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பிரெட் அல்வாவுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸு பிரெட்டு, வெல்லம், அப்புறம் மில்க்கு, கீ, அப்புறம் பாதாம் பீஸ்லாம் டெக்கரேஷனுக்கு, அது உங்களோட இதை பொறுத்தது. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் கோகனட் ஆயில் தான் வச்சுருக்கேன். ஸோ தேங்காய் எண்ணெய் வந்து ஊற்றி அதில் நீங்கள் பிரெட்டு வந்து ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை வந்து போட்டு நல்லா ஒரு பொன்னிறமாக வறுத்து எடுத்துங்க. நம்ம அந்த சன்ஃப்ளவர் ஆயில் இதெல்லாம் யூஸ் பண்ணலாம், பட் அதெல்லாம் உடம்புக்கு கெடுதல். அதனால் நீங்கள் எப்பொழுதுமே வந்து கோகனட் ஆயில் இல்லைனா கடலை எண்ணெய் இந்த மாதிரி வந்து நேச்சுரலான ஒரு இதுக்கே மாறுங்க. ஸோ அது நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஃப்யூச்சர்லேயும் உங்களுக்கு பிளட்டு, கொலஸ்ட்ரால் இந்த மாதிரி எதுவும் வராமல் இருக்கும். நம்ம ரொம்ப ஹார்ட்டுக்கெல்லாம் ரொம்ப நல்லது இந்த மாதிரி எண்ணெய்லாம் போட்டு சாப்பிட்றதால. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா பிரெட்டை வந்து நல்லா கோல்டன் ப்ரௌனிஷ் கலர்லாம் நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி இருக்கிற எல்லா பிரெட்டையும் கொஞ்சமாக போட்டு போட்டு ஸ்லைஸ் ஸ்லைஸாக போட்டு நல்லா வறுத்து எடுத்துங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க கருகிற பிரெட்டு. ஸோ லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா மிதமான சுட்டுலேயே நல்லா வறுத்துடுங்க. நல்லா பிரெட்டு வந்து நல்லா புறப்புறப்புறம் நல்லா வறுத்து நல்லா கோல்டன் கலரில் வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா வந்துருச்சு, இருக்கிற எல்லா பிரெட்டையும் போட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுப்போம். அதுக்கப்புறம் நீங்கள் எப்போதும் ஒயிட் சுகர் யூஸ் பண்ணாதீங்க, வெல்லம் யூஸ் பண்ணுங்கள், அப்படி இல்லைனா சர்க்கரை யூஸ் பண்ணுங்கள். நான் வந்து வெல்லம் தான் வச்சுருக்கேன். வெல்லத்தை நான் நல்லா நைஸாக கட் பண்ணி தான் யூஸ் பண்ணுறேன் எப்பொழுதுமே. நீங்களும் அதே போல் யூஸ் பண்ணுங்கள். இப்போ அடுத்தது என்னென்னா, இதுதான் வந்து என் பாய் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க சொன்னது, முஸ்லீம் வீட்டிலேருந்து அவங்க தான் இந்த ஐடியா கொடுத்தது. இப்போ என்னென்னா, நம்ம எண்ணெயில் போட்டு எடுத்ததுக்கப்புறமா நெய்லேயும் லைட்டாக அதை போட்டு நல்லா டிப் பண்ணி வறுத்து எடுக்கும் போது நம்ம லாஸ்ட்டாக அந்த செஞ்சு முடிக்கிறோம் பார்த்தீங்களா, சாப்பிடும் போது அந்த தேங்காய் எண்ணெயோட அந்த ஃப்ளேவர் இல்லாமல் நெய்யோட அந்த ஃப்ளேவர் வந்து அந்த ப்ரெட்டில் வரும். ஸோ அதுக்காக தான் வந்து லாஸ்ட்டாக டிப் பண்ணி மறுபடியும் ஒரு டைம் வந்து இதை நெய்யில் லைட்டாக போட்டு வறுத்து எடுக்கணும். அதனால தான் இருக்கிற எல்லா இதையும் நம்ம ஃபஸ்ட்டு தேங்காய் நெய்யில் போட்டு வறுத்து எடுத்ததுக்கப்புறமா மறுபடியும் நெய்யிலையும் போட்டு ஒரு டைம் வறுத்து எடுக்கணும். அப்போ தான் வந்து பிரெட் அல்வா வந்து வேறு லெவல் டேஸ்ட் தரும். இந்த கல்யாண வீட்டிலலாம் செய்வாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு டேஸ்ட் வரும். அது கூட நம்ம கம்பேர் பண்ண வேணாம், நம்ம வீட்டில் செய்கிறோம் அப்படிங்கிறதால நம்ம ஹோம்மேட். நம்ம கொஞ்சம் கொஞ்சம் விஷயங்கள்லாம் மாற்றி மாற்றி தான் எப்பொழுதும் பண்ணுவோம், அந்த மாதிரியே பண்ணுவோம். அப்போ தான் நமக்குன்னு உள்ள ஒரு யூனிக்னெஸ் வரும். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா திராட்சை, அப்புறம் பம்ப்கின் சீடு, பரங்கி விதை, இதெல்லாம் வந்து வறுத்து எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா வெல்லம். வெல்லத்தை போட்டு தண்ணியும் விட்டுக்கலாம், இல்லைனா நான் பால் விட்டுட்டு தான் வந்து வெல்லத்தை கரைய வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்லைஸ் ஸ்லைஸாக வச்சுருந்த அதை வந்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இதுக்கு நல்லா டைம் கொடுக்கணும். அதே போல் அடுத்தது கொஞ்சமாக பால், அந்த பிரெட் வந்து முழுகிற அளவுக்கு பாலை ஊற்றிக்கிங்க. நல்லா ஃபுல் ஃபேட் உள்ள பாலை ஊற்றிக்கிங்க. ஊற்றிட்டு நல்லா கொதிக்க வைங்க, நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. அதுக்கப்புறம் வந்து தேவையான அளவுக்கு கீ, எனக்கு கீனா ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் ஒரு 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் அளவுக்கு நான் கீ போட்டுக்கிட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்பேன். மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த பிரெட்டு வந்து நல்லா கரைஞ்சி அது ஒரு டேஸ்ட்டு வந்து வரும். பார்த்தீங்கன்னா அந்த ஒரு அரோமாலாம் செம்ம ஸ்மெல் வந்துட்டுருக்கு. இந்த கீ வாசனை, அந்த பால் வாசனை, அதையெல்லாம் சேர்ந்து ஒரு மாதிரி சூப்பராக இருக்குது. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க, ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ண தான் வந்து அல்வா நல்லா கெட்டியாக அந்த பதத்துக்கு நல்லா வரும். பார்த்தீங்கன்னா வந்துருச்சு பார்த்தீங்களா, இதுக்கு தான் வந்து பால் பவுடரு. பால் பவுடரில் லைட்டாக சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம இந்த மில்க் ஸ்வீட்டு வந்து அந்த டேஸ்ட்டு வந்து ஹைலைட்டாக கொண்டு வந்துடும். அதனால் லாஸ்ட்டாக பால் பவுடரை போட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணோடனே ஒரு பக்கத்துக்கு கரெக்டாக வந்துடும். அதுக்கப்புறம் இறக்கி சர்வ் பண்ண வேண்டியதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உணவு கதை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ என் ஃப்ரெண்டு வந்து சாப்பிட்டுட்டு ரிவ்யூ கொடுப்பாரு பாருங்க.
உணவுக்கு அதெல்லாம் அடுத்த ஒரு அருமையான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். சீக்கிரம் எல்லாரும் வேக்சினை போடுங்க, சேஃபாக இருங்க.